பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீரோ பாத்தீங்கன்னா டென்ட் வீட்டுக்குள்ளே போட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம சொல்றாங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில வந்திருக்கு இந்த கம்பெனி தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த நான் போலாம்னு இருக்கேன் சொல்ல நம்ம ஹீரோ வந்து டிசைன் நீ தான் இருக்கணும் ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்றாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு எனக்கு வந்து டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்கூல் காலேஜ்லயே வந்து டிசைன்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பையன் கூட என்னவோ இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஹீரோ வந்து ஆமா ஆமா நான் நல்லாவே படிப்பா அப்பவே வந்து ஏ பி கேட் எல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆனா இப்போ நான் இது ரிசைன் பண்ணிட்டேன் நான் இது இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ற கேரியர் வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு சோ ஹீரோனி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த ஓகோ மார்க்கெட்டிங் கம்பெனிக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு வந்து ஒருத்தர் மீட் பண்றாங்க அவர்கிட்ட பேசி பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அந்த ஓகோ கம்பெனிக்கு இல்ல செலக்டும் ஆயிடுறாங்க இப்போ அவங்க ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா ஹீரோவோட அந்த சின்ன கம்பெனி சோ அந்த கம்பெனியில போயிட்டு இவங்க ரிசைன் லெட்டர் கொடுக்கலாம்னு வந்துட்டு ரிசைன் லெட்டர் எல்லாம் எழுதி ரெடி பண்றாங்க பட் ஆனா அவங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது எப்படி அது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்த கம்பெனி எப்படி ரெசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ஓனர் வந்துட்டு எங்க பாருப்பா நம்ம வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சீனியர் லெவல் டிசைன் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர் பேச நம்ம ஹீரோ வந்து எதுக்கு சார் போது இல்லமா நம்ம கம்பெனி இப்ப தான் வந்து வருது அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ வந்து யோசிக்கிறாங்க எப்படி அவர்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நைட் இவ்வளவு யோசிச்சிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா பால்கனி நம்ம ஹீரோ வராரு என்ன ஆச்சு அப்படின்னு வாங்க இல்ல என்னோட இப்ப ஓனர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட நான் வந்து வேலை விட்டு போறேன் சொன்னா அவர் என்ன நினைப்பாரு என்ன யோசிப்பாரு எனக்கு தெரியல எனக்கு இந்த இடத்துல வேலை கச்சிருச்சு என்னோட கரியர் இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் இப்ப இங்க இருந்து நான் வேலை வரதுக்கு என்ன பண்றது நம்ம ஹீரோ சொல்லுவாரு உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஹீரோனியா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க உள்ள போனா பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ஓனர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து லாஸ்ட் பாட்டில் ஒரு பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா அவனை வந்து இழுக்க ஒரு வக்கல் கிட்ட அது ஹீரோனி இருப்பாரு கேட்டுட்டு உள்ள போறாங்க உள்ள போயிட்டு ஐயோ இதுக்கப்புறம் வேலை வீட்டுல போக சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து இப்படி மறைச்சு வச்சுக்காங்க அந்த வீக்கில் இருக்கு இந்த பக்கம் பத்திரமா அந்த பேப்பர் கிலோ வரும் அப்ப நம்ம ஹீரோனோட ஓனர் பாத்துட்டு என்னமா இது ரிசைன் பண்ண போறேன் இல்ல இல்ல ரிசைன்லாம் பண்ணல சார் என்னது இந்த பேப்பர் இல்ல ரிசைன் பண்ணலாம் கொண்டு நான் ரிசைன் பண்ண விரும்பல அப்படின்னு அப்ப எதுக்கு இந்த லெட்டர் அப்படின்னு சொல்ல ஒரு கேப்பாரு இல்ல சார் எனக்கு என்ன சொல்றது தெரியல பண்ணலாம் எனக்கு ரிசைன் பண்ணுன்னு தோணல சார்

கம்பெனி தான் நல்ல உனக்கு ஃபியூச்சர் இருக்கு சரி சரி நான் சொல்ல வந்ததே மறந்துட்டு பாரு உன எங்க கம்பெனில இருந்து வேலைய விட்டு தூக்கிட்டமா தூக்கிட்டோம் யூ ஆர் ஃபயர்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சூ பாத்தீங்கனா ஹீரோனி கிட்ட சொல்ல एक्चुअली ஹீரோனி வந்து எப்பறே அந்த கம்பெனி விட்டு வேலைய விட்டு வெளிய போலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களால போக முடியல அவங்களால போக முடியாது தெரிஞ்சிட்டு நம்ம ஹீரோனியோட ஓனர் என்ன பண்றாருன்னா மேனேஜர் சூ மூலமா வந்து அவளை வேலைய விட்டு தூக்கிட்டோம் நம்மளே சொல்லு அப்பதான் வந்து அவ வந்து எந்த ஒரு গিলட்டி இல்லாம போவா அப்படினு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோட வேலைய விட்டு தூக்கிட்டோம்னு சொல்லிட்டு மேனேஜர் சூ வச்சு பேசுறாங்க ஹீரோனிக்கு பாத்தீங்கனா அப்படியே அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருது

சோறு போடுமா அதனால வந்து என்ன சுத்தமா இல்லைன்னு சொன்னாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதனால தான் எல்லாம் ஏற கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனி பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து சரி நானே இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டு நுந்து 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 இருக்காங்க ஆ அமக்கே ஆ அமக்கே தள்ளு 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 ஆ தள்ளு 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 சொல்லி ஈரோனியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கபோர்டை பூச்சி தள்ளு தள்ளு தள்ளிட்டு இருக்காங்க தள்ளு 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 தள்ளு

வந்து கேப்பாரு ஆமா இவன் யாரு உனக்கு தெரியுது அந்த தெரியல பையன் நல்லா அழகா தான் இருக்கான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போவாங்க யாரு இந்த பையன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றா அப்படின்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு அம்மா சொல்ல ஆனா பையன் நல்லா தாண்டி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே நம்ம ஹீரோ வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க தம்பி உனக்கு எந்த ஒரு பணி என்ன எப்ப பாத்துக்கானுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாண்டி உங்களுக்கு தெரியும் நானும் உங்க பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டுல தான் ஒன்னா வாழ்ற அப்படின்னு ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்றீங்க இல்ல இல்ல ஆண்டி நெய்பர்ஸ் அப்படின்னு ஓ நெய்பர்ஸா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்க உன் கார் நல்லா இருக்கேப்பா நீ எங்க இருக்க அப்படின்னு உங்க பொண்ணோட வீட்டுல தான் ஆண்டி என்னது என் பொண்ணு வீட்லயா இல்ல ஆண்டி அதே அபார்ட்மெண்ட் நான் தான் சொன்னேன் இல்லையா நெய்பர்ஸ் ஓஹோ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏதோ பேச போவாங்க அம்மா கொஞ்ச நேரம் அமைதி நேரமா போதுமா சும்மா தோண தோணும் நான் அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சோ அப்படி சீன கட் பண்ண வெளியே வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா லக்கேஜ் எடுத்து வச்சிருப்பா ஹீரோ வந்து அவன் பின்னாடி வராதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து அவங்க அம்மா கூட கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஆண்டி போயிட்டு வாங்க அப்படின்னு போது ஹீரோ வேலை அந்த வீட்டெல்லாம் தூக்க முடியல எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அம்மா கூப்பிடுவாங்க நம்ம ஹீரோ ஆ திரும்ப திரும்ப வரானே வரோதரா 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 அப்படியே சீன கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோனி வீட்ல வைப்பாங்க வச்சுட்டு சரி வா

பேசணும் அப்படின்னு வாங்க அதெல்லாம் பக்கத்து வீட்டு பையன் நீ வந்து பேசினதே இல்லையா போது அதெல்லாம் நான் ரொம்ப பேசினதில்ல வாங்க இல்ல அந்த பையனுக்கு வேற ஏதாவது லவ்வர் இருக்கான் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு அவனோட பால்கனியை பாருமா மொத்தம் அவன் ட்ரெஸ்ஸா இருக்கு அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காத போல அவன் வேற ஏதாவது கேம் இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க என்னடி இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு வாங்க ஆமா பாரு அவன் ட்ரெஸ் எல்லாம் பைஞ்சாமிச்சா இருக்கு இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம் இல்ல வேற யாரா இருந்திருப்பாங்க அவனுக்கு வந்து பொண்ணுக்கு பிடிக்க போல அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா பார்த்துட்டு இவ ஏதோ வளரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போயிட்டு ஹீரோனியும் ஹீரோட அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க சோ அப்படியே சீனா கட் பண்ணா ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து மீட் பண்ணி ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோயோட அம்மா

பண்ணாம இருக்கு சோ மறக்காம நெக்ஸ்ட் பார்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபன்னா லாட்ஸ் ஆஃப் லவ் இருக்கும் ஏன்னா ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் எப்படி தூக்கி போட்டு மிதிப்பாங்களோ அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதுக்கு என்ன எதுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல மறக்காம பாருங்க நான் இந்த பார்ட்ல பேசிடலாம் நினைச்சா அது ரொம்ப காமெடியா இருக்கும் சோ அதனால நெக்ஸ்ட் பார்ட்ல நான் பேசுறேன் அண்ட் எல்லாருக்கும் ஹேப்பி 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 பொங்கல் இனிய பொங்கல் திருநல் வாழ்த்துக்கள் আফটার லாங் டைம் சோ டுமாரோ பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வரலாம்னு இருக்கேன் சோ மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட்